வங்கதேசத்தினுடைய அரசியல் மாற்றம் இந்தியாவுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்று சிறந்த பாடம் இன்னைக்கு வங்கதேசத்துடைய மக்கள் இந்தியாவுக்கு கொடுத்திருக்காங்க பட்ஜெட்டா இருக்கு பாஜக கூட்டணி அரசாங்கம் பீகாருக்கு வெள்ளம் வரும்னு வரதுக்கு முன்னாலேயே ஒதுக்கின நிதி இன்னைக்கு வயநாட்டில் இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு பிறகும் ஒரு பைசா ஒதுக்கல கூட்டணியை தான் பாஜகவுடைய பிரதான நோக்கம் அதுதான் பட்ஜெட்லயும் வெளிப்படுச்சு பெட்ரோல் டீசல் மேல வரி போட்டு ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் கோடி ரூபா எடுக்கிறாங்க ஆனால் மாநிலத்துக்கு எவ்வளோ அது வந்து இல்லி கொடுக்கலாம் எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னைக்கு வரைக்கும் கட்டலை கேட்டால் டெக்னிக்கல் டிஃபிகல்டி அந்த டிஃபிகல்ட்டி இந்த டிஃபிகல்ட் வாட் எவர் இட் இஸ் எங்களுக்கு இன்னும் செங்கல் தான் கணிக்கிது இல்லை எய்ம்ஸை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை பாஜக நாங்கள் எல்லாத்தையும் வச்சு தான் அரசியல் பண்றோம் ஏன்னா அரசியல் என்பது மக்களுக்கு நல்ல கட்டமைப்பை திட்டங்களை கொடுப்பது ஒரு திட்டத்தை அறிவிச்சு வெறும் பேப்பரில் வச்சே எங்களுக்கு இழப்பு ஏற்படுத்து என்ன நாங்கள் பேச தான் செய்வோம் வினேஷ் போகத் வந்து தகுதி இழுப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்னவா இருக்கும் மல்யுத்த வீராங்கனை நியாயத்துக்காக போராடும் போது பாராமுகமாக இருந்த மோடி எந்த முகத்தை வச்சுட்டு இவங்க நாளைக்கு பதக்கம் வேண்டிட்டு வந்தால் பேசுவார் இன்னைக்கு உலகத்துக்கு உலுக்கியது தான் வயநாடு பேரிடர் ஆனால் பதினோரு நாள் கழித்து இன்றைக்கி மோடி அதை விசிட் பண்ண போகிறாரு நேரடியாக போகிறதுக்கு ராகுல் காந்திக்கு டைம் இருக்குது மற்ற தலைவர்களுக்கெல்லாம் டைம் இருக்குது மீட்பதற்கு குழு போகிறதுக்கு டைம் இருக்குது ஆனால் பிரதமருக்கு இத்தனை நாள் வரைக்கும் தான் டைம் கிடைக்கல சிபிஎம் தமிழ்நாடு நேயர்களே அனைவருக்கு வணக்கம் இது சொல்வதை தெரிந்து சொல் ஒவ்வொரு வாரமும் செய்திகளும் செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுண்ணறிச்சியலை நாம் பேசி பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வாரம் நம்முடன் இணைந்திருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் தொலை சிந்தர் தொலை வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வங்கதேசத்தினுடைய அரசியல் மாற்றம் இந்தியாவுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன இல்லை வங்கதேசத்தில் என்ன நடந்ததுன்னே பலருக்கும் தெரியாது ஒவ்வொரு விதமா செய்திகள் வருது இல்லை ஒன்று வந்து அங்கே மாணவர்கள் போராடினாங்க அதாவது முப்பது சதவீதம் இருந்த இடஒதுக்கீடை ஏற்க முடியாது அது வந்து நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக திரும்ப வந்தது அதை ஏற்க முடியாதுன்னு சொல்லி அவங்க போராடினாங்க அப்புறம் அஞ்சு சதவீதமாக அது குறைக்கப்பட்டுச்சு ஆனால் அந்த போராட்டம் நிற்கலை ஏன்னா அங்கே ஷேக் ஹசீனா பதினஞ்சு வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க அங்கே விடுதலை போராட்டத்தை தலைமையேட்டு நடத்தின முஜிபீர் ரஹ்மானுடைய வாரிசு தான் ஆனால் இவங்க அந்த மக்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கலை பொருளாதார நிலைமைகளை கணக்கில் கொண்ட ஒரு ஆட்சி இல்லாது இத்தனைக்கும் வந்து வங்கதேசம் வந்து நமக்கெல்லாம் முன்னுதாரணம் மாதிரி கடந்த காலத்தில் சொல்லப்பட்டுச்சு ஏன்னா ஏராளமான எக்ஸ்போர்ட் நடக்குது திடீர்னு தொழில் வளர்ச்சி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மை என்ன அங்கே இருக்கிற யூத்துக்கு வேலை கிடையாது வேலை கிடைச்சாலும் அதாவது அவங்க உரிமைகளை பேசுனா கடுமையான அடக்குமுறை ரெண்டாவது இந்த மாணவர்கள் இன்னைக்கு வேலைக்கு மட்டும் போராடலை போராடும் போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் கொல்லப்படுறாங்க போராட்டத்தை ஒடுக்குவதற்காக இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக மாணவர்கள் வந்து எழுந்து ஆட்சியே வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க வாழ்க்கை மீது வன்முறை செலுத்தப்பட்டு இருக்குங்கறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு எக்ஸ்போர்ட் சார்ந்த பொருளாதாரம் அப்படின்னு பெருசா கட்டமைக்கும் போது உண்மையில அந்த தொழிலாளிகளுக்கு அடிப்படை உரிமைகள் கூட இல்லாத மேல அங்க போற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க உரிமை கேட்கறவங்க மேல நெருக்கடி ஒண்ணு ரெண்டாவது தேர்தல் முறை நம்பகத்தன்மையோட இல்ல நீதிமன்றம் நம்பகத்தன்மையோட இல்ல இராணுவத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கையில் அந்த மக்களுக்கு ஏன்னா இது எல்லாமே அரசின் கருவிகளாக கொடுங்கரங்களாக மக்களை போட்டு நெருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை ஏதோ பங்களாதேஷில் மட்டும் இது நடந்ததுன்னா தனியாக பேசலாம் சுத்தி இருக்கிறதுல ஸ்ரீலங்காவில் என்னாச்சு ஆ ஸ்ரீலங்காவுடைய பொருளாதாரம் ஏற்றுமதி சார்ந்தான் கட்டமைக்கப்படுது என்ன சிக்கல்னா நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதிக்கு கையில் டாலர் வேணும் டாலர் கையில் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஏற்றுமதிக்காக உற்பத்தி பண்றீங்க உங்களுக்கு தேவையான பொருளெலாம் இறக்குமதி பண்றீங்க இப்போ என்ன அது ஸ்ரீலங்காவில் உரம் இறக்குமதி பண்ணுறதுக்கு காசு இல்லை அப்போ அதை நிறுத்துறாங்க அவங்க உரம் வேண்டாம் இயற்கை உரத்துக்கு போவான்னு அவ்வளோதான் மொத்தமும் கலாப்ஸு மேற்கு இது நம்ம வங்கத்தில் அதுதான் நடந்தேன் ஸோ அடுத்தது பங்க் பாகிஸ்தான் அதுவும் அப்படி தான் தன்னை கட்டமைச்சுக்கிச்சு ஸோ இது இந்தியாவுக்கு ஒரு பாடம் ஏன்னா இந்தியாவில் இந்த மூணு நாடுகளில் இல்லாத நம்மளை காப்பாற்றுற ஒரே ஒரு விஷயம் நம்மளோட மக்கள் தொகை பெரிய மக்கள் தொகை இருக்குது அது வந்து உள்நாட்டு சந்தையை நமக்கு வந்து வச்சு கட்டமைச்சிருக்கு ஆனால் உள்நாட்டு சந்தையை காப்பாற்றுறதுக்கு மோடி என்ன பண்றாரு நீங்க நம்மளுடைய விவசாயிகளுடைய வாங்கும் சக்தியை உயர்த்துவதற்கு எதுவுமே செய்யலை வாங்கும் சக்தி உயர்லன்னா பரவாயில்ல உணவுப் பொருள் நிலையாற்றம் வந்து பத்து சதவீதத்துக்கு மேல இருக்கு இந்தியாவிலையும் இப்போ நம்மளும் இங்க போராட்டத்தை பார்க்காமல ஓராண்டு விவசாயிகள் போராட்டம் அது அரசியலில் செலுத்தின தாக்கம் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் என்னன்னா நம்ம வந்து அந்த தாக்கத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு மீண்டும் மூன்றாவது முறை மோடி ஆச்சு ஏதோ அவர் வந்து வீழ்த்தவே முடியாத தலைவர்னு ஒரு பிரம்மாண்டமான பிம்பம் திரும்ப கட்டமைக்கிறாங்கல்ல ஷேக் ஹசீனா மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் தான் தேர்தல் முறையை இங்கே பண்ண மாதிரியே அங்கேயும் தேர்தல் முறையை போட்டு கொலைச்சு தேர்தல் ஆணையத்து மேல் நம்பிக்கையை சந்தித்து எல்லாம் தான் நடந்தது ஆனால் இந்த டிக்டேட்டர்கள் இந்த சர்வாதிகாரிகள் இந்த இதேச அதிகாரிகள் மக்களால் வீழ்த்தப்படுவார்கள் சிறந்த பாடம் இன்னைக்கு வங்கதேசத்துடைய மக்கள் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க உண்மையில ஏற்கனவே அவங்களுடைய விடுதலை போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியாவோட உதவியோடு தான் வெற்றி அடைஞ்சது நீங்கள் பாகிஸ்தான் மாதிரி கிடையாது வங்கதேசம்ங்கிறது அதோடைய வரலாற்றில் இந்தியாவுடைய பங்களிப்போடு சேர்ந்து ஒரு நட்புறவு கொண்ட நாடு அது இந்த முறை ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தஞ்சம் வந்திருக்காங்க ஆனால் இந்திய மக்கள் அந்த வங்க மக்களோட ஒருங்கிணைஞ்சு நிற்கிறாங்க ஏன்னா அந்த விடுதலை உணர்வு முக்கியம் அங்கே வந்து ஒன்றே ஒன்று தான் நம்ம கவனமாக பார்க்கணும் அங்கே பெரும்பான்மையாக இருக்கிற முஸ்லீம் மக்களுக்குள்ள மத வெறியர்களும் இருப்பார்கள் இல்லையா அந்த மதவெறி அமைப்புகள் அதிகாரத்தை கைப்பற்றிடக்கூடாது இந்தியாவில் நடந்தது போல அந்த மாதிரியான சூழ்நிலை அங்கேயும் நடந்துடக்கூடாது அது வந்து இந்த எழுச்சியை பயன்படுத்திக்கிட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுல அங்கே இருக்கிற இடதுசாரிகள் அங்கே இருக்கிற முற்போக்காளர்கள் அங்கே ஜனநாயகத்தை நேசிக்கிறவர்கள் மதவெறிக்கு எதிரான எல்லா சக்திகளும் இணைஞ்சு நிற்கணும் இதுதான் நாம் இப்போ விரும்புகிறோம் அது அங்கே நடக்கணும் ஏன்னா இந்த சமீபத்தில் நீங்கள் முகமது யூனிஸ் இப்போ புதிய தலைவராக அந்த நாட்டிற்கு தலைமையேற்கிற முகமது யூனிஸ் பேசும்போது கூட சொன்னார் வன்முறைகள் நடக்குது அதை நிற்கணும் குறிப்பாக அவர் என்ன சொன்னார்னா அங்கே சிறுபான்மையாக இருக்கிற இந்து மக்கள் மீது குறிப்பிட்டு நடத்தப்படுகிற தாக்குதல் நிறுத்தப்படணும் அது நம்முடைய நாட்டின் அடையாளமாக இல்லை இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் அந்த உறுதி இருந்ததுன்னா போதும் அந்த உரு பொலிட்டிக்கல் உறுதி அந்த நாட்டில் இருந்ததுன்னா நம்மளால் வந்து இன்னும் வலிமையாக மேற்கு அந்த வங்கத்தை ஆனால் இந்தியாவில் எல்லா கட்டமைப்பு இருக்குது இன்றைக்கி அறிவித்த பட்ஜெட் உட்பட மக்களுக்கான பட்ஜெட்டாக இருக்குன் இன்றைக்கி பாஜக கூட்டணி அரசாங்கம் முன்வைக்கலாம் இல்லை அதுதான் பிரச்சனை ஏன்னா அறிவித்த பட்ஜெட்லையே அதனுடைய அதுக்குள்ளே உள்ள கன்டென்ட் இல்லைங்கிறது தெரியுது இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை கேரளாவில் வெள்ளம் வயநாடு நிலச்சரிவு நடந்தது அதுக்கு ஒரு நாள் முன்னால் தான் நம்ம பட்ஜெட்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் நாலு மாநிலத்தில் தான் வெள்ளம் வரும்னு நிதி ஒதுக்கியிருக்கீங்க அதில் ஒன்று பீகார் பீகாருக்கு வெள்ளம் வரும்னு வரதுக்கு முன்னாலேயே ஒதுக்கின நிதி இன்னைக்கு வயநாட்டில் இவ்வளோ பெரிய நெருக்கடிக்கு பிறகும் ஒரு பைசா ஒதுக்கலை ஸோ எல்லாம் இருந்ததுன்னா எல்லாருக்கும் தேவையானது செஞ்சுருப்பாங்களே மக்கள் நெருக்கடியில் இருக்கிற இடத்துல செய்வாங்களே இவங்க கூட்டணியை தான் பாஜகவுடைய பிரதான நோக்கம் அதுதான் பட்ஜெட்லேயும் வெளிப்பட்டுச்சு தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க தமிழ்நாட்டில் வந்து இப்போ சென்னையில் மெட்ரோ கட்டிட்டு இருக்காங்க பாருங்க ரெண்டாவது மெட்ரோ இப்போ இது இருபத்தி ஓராயிரம் கோடி செலவாயிருக்கு இன்னும் இரண்டு மடங்கு செலவு செய்ய வேண்டி இருக்குது ஒரு பைசா தராதது மட்டும் இல்லாமல் இனிமேலும் தரமாட்டோங்கிற அறிவிப்பை மோடியாச்சு ஏன் இப்போ செய்யுது எத்தனை வரி வசூல் பண்ணாலும் அதை நீங்க பணக்காரர்களுக்கு சலுகையாக கொடுப்பீங்களே தவிர இந்த பட்ஜெட்ல கூட பெரும் பணக்காரர்களுக்கு மீண்டும் ஐந்து சதவீத சலுகை பட்ஜெட்டில் அப்போ சாதாரண மக்கள் அவங்களுக்கு சலுகை கொடுக்குறீங்க ஆனா அவங்களுக்கு போன வருஷமே லாபம் உயர்ந்திருக்கு உயர்ந்த லாபத்துல வரி போடுவதற்கு தயார் இல்லாத ஒரு அரசாங்கம் மாநிலங்களை சிதைக்குது இப்போ சென்னையில மெட்ரோ ரெண்டாவது கட்டம் கட்டுவதற்கான முழு நிதியையும் மாநில அரசு தான் தாங்கணும்னா அறுபத்தி மூணாயிரம் கோடி கடன் வாங்கியோ அல்லது நம்மளுடைய வேறு வருமானத்தில் வந்து எடுத்து செலவு பண்ணணும் அதான அர்த்தம் அப்படி செலவு பண்ண என்ன ஆகும் நம்முடைய பட்ஜெட் நெருக்கடிக்குள்ளாகும் நம்ம வந்து ஒரு ஏழாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு மக்கள் நலத்திட்டம் செலவு பண்ணுறோன்னு வைங்க இந்த அறுபத்தி மூணாயிரம் கோடிங்கிற நெருக்கடி நாளைக்கு மக்கள் திட்டத்துல தானே வந்து சிதைவை கொடுக்கும் மாநிலங்களுடைய வருவாய்ங்கிறது ரொம்ப கம்மி ஆனால் ஒன்றிய ஆட்சி ஒன்றும் இல்லை பெட்ரோல் டீசல் மேலே வரி போட்டு ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் கோடி ரூபா எடுக்கிறாங்க ஆனால் மாநிலத்துக்கு எவ்வளோ அதுலேருந்து கிள்ளி கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்க்கணும் நம்ம அந்த வரியை நிறுத்தலாம் அந்த வரியை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரதை பற்றி பேசலாம் அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க மாநிலங்கள் விட்டு கொடுக்க தயாரா ஒன்றிய ஆட்சி அள்ளி கூச்சிக்கிட்டு இருக்க மக்கள்கிட்ட இருந்து சொரண்டி எடுத்துக்கிட்டு இருக்க ஸோ இது எதுக்கு சொன்னா ஒரு பக்கம் வயநாடு துயரம் நம்ம அந்த செய்திகள் இந்த மாதத்தில் திரும்ப கூட அதை பேசலாம் நம்ம இன்னொரு பக்கம் மெட்ரோ மாதிரியான திட்டங்களுக்கு நிதி வெட்டு தரமாட்டேன்னு சொல்கிறது மேற்கொங்களை உள்ளிட்டு அப்புறம் எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னைக்கு வரைக்கும் கட்டலை கேட்டால் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி அந்த டிஃபிகல்டி இந்த டிஃபிகல்ட்டி வாட் எவர் இட் இஸ் எங்களுக்கு இன்னும் செங்கல் தான் கணிக்கிது அதான உண்மை அப்போ மோடியாச்சு தங்களுடைய எல்லாமே நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது எதுவுமே மாறலை அதெல்லாம் வந்து மாயம் இல்லை எய்ம்ஸை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னு குற்றச்சாட்டை பாஜக நாங்கள் எல்லாத்தையும் வச்சு தான் அரசியல் பண்ணுறோம் ஏன்னா அரசியல் என்பது மக்களுக்கு நல்ல கட்டமைப்பை திட்டங்களை கொடுப்பது எய்ம்ஸ் வந்து மக்களுக்கு வேண்டிய திட்டம் மதுரையில் அது தேவைப்படுது இந்தியா முழுவதும் எங்கே ஒதுக்குனாலும் எங்கே அதை அறிவித்தாலும் ஒது பண ஒதுக்கி கட்டிடுறீங்கல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டும் பணம் ஒதுக்க முடியாது கடன் வாங்குறதுல கூட வந்து டெக்னிக்கல் பிரச்சனைன்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாயில் முடிச்சிருக்க வேண்டிய திட்டம் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடிக்கு வருதுன்னா அந்த ஆயிரம் கோடியும் எங்கள் மக்களுக்கு ஏற்பட்ட இழப்பு ஒரு திட்டத்தை அறிவிச்சு வெறும் பேப்பரில் வச்சே எங்களுக்கு இழப்பு ஏற்படுத்துவீங்கன்னா நாங்கள் பேச தான் செய்வோம் என்ன அரசு நிர்வாகம் உன்னுடைய அரசியல் என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு நாங்கள் கேட்க தான் செய்வோம் அதே மாதிரி தான் சென்னை மெட்ரோ சென்னையுடைய வளர்ச்சிக்கு மெட்ரோ தேவை அடுத்தது எங்களுக்கு கோயம்புத்தூரில் தேவை அதே மாதிரி மதுரையில் தேவை கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் போய் மக்கள்கிட்ட நான் தான் வளர்ச்சி தருவேன் பேசுகிற மோடி நாங்கள் திருப்பி கேட்போம் வளர்ச்சின்னா எங்களுக்கு தேவையான மெட்ரோ திட்டம் தானே நீ சென்னைக்கே தரமாட்டேங்கிறேன் நாளைக்கு கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் அதுக்கும் நாங்கள் தானே செலவு பண்ண வேண்டிய ஸ்டிக்கர் ஊற்ற அரசியல குறிப்பாக தமிழ்நாடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லை இந்த வார்த்தையே முதல்ல வந்து ஸ்டிக்கர்ங்கிறது எங்கிருந்து வந்தது முதல்ல பாஜகவிடம் இருந்து வந்தது நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை மக்கள் சாதாரண இப்போ சென்னை வெள்ள நேரத்தில் உதவி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த நேரத்தில் வந்து பாஜக அதிமுகவோடு அணி சேர்ந்து நின்று இருந்தது வந்த உதவிகளை ஸ்டிக்கர் ஒட்டி இங்கே கொண்டு கொடுத்தாங்கிறதுல இருந்தான் அந்த வார்த்தையே வந்துச்சு நாங்க வரி பணத்துக்கு நீங்க ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது மாநிலங்கள்ல இருந்து பெரும்பதி ஒன்றும் இல்லை இந்தியாவில் ஒன்றிய பாஜக திட்டத்துக்கு நீங்க ஸ்டிக்கர் இல்லை பாஜக அரசு ஏங்க நூறு ரூபாய் நம்ம வரி கொடுக்குறோம்னா வெறும் முப்பத்தாறு ரூபாய் திருப்பி கொடுக்குது பாஜக அரசு ஒன்று ரெண்டாவது விஷயம் மத்திய அரசு திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கறாங்கன்னா அந்த திட்டத்துல டைடு ஃபண்டு தான் நாற்பது ரூபாயை நீ குடு அறுபது ரூபாயை நீ குடு இடத்த நீ குடு ஒண்ணு இல்ல மதுரை எய்ம்ஸே வச்சுக்கலாம் இடம் யார் கொடுத்தா இன்னைக்கு போராடுறது யாரு நீ கடன் தான் வாங்க போறீங்க வட்டி கட்ட போறீங்க இது எல்லாத்துக்கும் வரி நாங்க எங்களை தாங்க தான் தரப்போறோம் எய்ம்ஸ்ங்கிறது உங்க பேர் தானே வச்சிருக்கீங்க மத்திய அரசின் திட்டம்னு தானே சொல்ல போறீங்க போராடி நாங்க வாங்குறோம் பேர மாத்திட்டாங்களா அதே மாதிரி இன்னைக்கு அரிசி கொடுக்கறதுன்னு ஒரு திட்டம் இருக்கு உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தது ஆச்சியா கிடையாது நாம கொண்டு வந்தது ஏற்கனவே மோடி ஆட்சிக்கு முன்னால் அந்த சட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களுக்கு உணவு உறுதி செய்கிறது அரசின் கடமைன்னு கொண்டு வந்தோம் இன்னைக்கும் விலை இல்லாத அரிசிங்கிறதுக்கான முழு சுமையையும் மாநில சேர்த்துக்கிறது நீங்கள் உண்மையை சொல்லப்போனால் அரிசி அளவை குறைச்சாங்க மோடி ஆட்சி கொரோனா காலகட்டத்திலேயே குறைக்க வந்தாங்க நாங்கள் வந்து போராடி தடுத்தோம் இப்படி நிறைய விஷயத்தை பேசலாம் அதே மாதிரி பொது போக்குவரத்து மொத்தமாக வாங்குற பெட்ரோல் எல்லா பொருளுமே மொத்தமாக வாங்கினா விலை குறையணும் மொத்தமாக வாங்கி இப்போ பொது போக்குவரத்துக்கு அவங்க பெட்ரோல் பம்பில் அவங்க அடிச்சுப்பாங்க அதாவது அரசு நிறுவனம் அந்த மொத்தமாக வாங்குறதுக்கான விலையை அதிகரித்தது யாரு யோசிச்சு பாருங்க அப்போ மாநில ஆட்சி அதே மாதிரி நிலக்கரி நம்ம மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான செலவை அதிகப்படுத்துறது மோடி ஆட்சி இப்போ எல்லாத்துலேயும் அவங்க பேர் ஓட்டலாமா அதே தான் வீடு பசுமை வீடுகள் திட்டம் அந்த திட்டத்தை வந்து எதோ அவங்க பெருசா தான் வந்து நிதி மாதிரி சொல்றாங்க உண்மை என்னன்னா மாநில அரசே செயல்படுத்துகிற திட்டம் சிறப்பாக செயல்படுது பல இடங்கள் ஒன்றியாச்சு அதாவது இந்த ஸ்டிக்கர் ஒட்டணும்னா சிலிண்டர் வேலையில ஒட்டலாம் நிலக்கரி வேலையில ஒட்டலாம் எங்கெல்லாம் விளையாட்டு நடக்குதோ அதுக்கு எப்படி மோடி காரணம் சேர்த்து ஒட்டலாம் அதுதான் கரெக்டா இருக்கும் அதை ஒட்டாமல் இருக்கிறது வந்து உண்மையில அவங்களுக்கு செய்யறது வந்து உதவின்னு வச்சுக்க வேண்டியதான் அவங்க கம்முன்னு இருக்கணும் வாங்கி கண்டிப்பா இது இப்போ ஒலிம்பிக் போட்டியில் வந்து வினேஷ் போகத் வந்து தகுதி இழுப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்னவா இருக்கும் அதான் அந்த வினேஷ் போகத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம் ஆனால் அது எங்கிருந்து ஆரம்பிக்கணுங்கிறது தான் வந்து மாறி போச்சு ஏன்னா அவங்க வந்து வெள்ளியோ தங்கமோ ஜெயிக்கிற இடத்துக்கு போனாங்க அப்போ எல்லாருமே வந்து மல்யுத்த வீராங்கனை நியாயத்துக்காக போராடும் போது பாராமுகமாக இருந்த மோடி எந்த முகத்தை வச்சுட்டு இவங்க நாளைக்கு பதக்கம் வேண்டிட்டு வந்தால் பேசுவார் அப்படின்னு கேட்டாங்க அதில் ஒரு டிரிக்கர் ஆயிருக்கலாம் ஒன்று ஆனால் அதுக்கு அடுத்த நாள் அவங்களுக்கு இறுதி போட்டிக்கு செல்ல தகுதி இழப்புன்னு வந்துருச்சு ஏன் இந்த இழப்பு வந்ததுன்னு இப்போ இழப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இவ்வளவு போராடின வினேஷ் போகத் ஐம்பத்தி மூணு மூணு கிலோ பிரிவில் ஏற்கனவே மல்யுத்தம் போட்டி இட்டவங்க இன்றைக்கு ஏன் ஐம்பது கிலோ பிரிவில் போட்டியிட போனாங்க அப்போ அவங்களுக்கு அந்த நிர்பந்தம் எங்கிருந்து வந்துச்சு ஒன்று ரெண்டாவது அங்கே போனாங்களே நிம்மதியாக இந்த போட்டியில தொடர்ந்து போட்டியிட அவங்களால முடிஞ்சுதா அரசு அதையெல்லாம் வந்து சரியாக வசதிப்படுத்தி குடித்தால் அதே போராடி போனாங்க இந்த இடத்துல நம்ம பேசணும் இல்லை ஐம்பத்தி மூணு கிலோ பிரிவில் இருக்கிறவங்கள ஐம்பது கிலோக்கு அனுப்புனது எந்த முடிவு யார் எடுத்த முடிவு ஏன்னா நீங்கள் ஒலிம்பிக் கமிட்டி சொல்கிறாங்க இயல்பான எடை பிரிவில் விளையாடுங்கன்னு அவங்க வாட்டி சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவில் ஒரு ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஹிந்துவில் வந்து பக்கம் பக்கமாக எழுதியிருக்காங்க ஒலிம்பிக்ல அத்தனை பிரிவில் போட்டிகள் நடக்குது பல பிரிவுகளில் நாம் ஒரு போட்டியாளரை கூட அனுப்பல நம்ம அப்படின்னா நம்முடைய விளையாட்டுத்துறைங்கிறது பிரிஜு பூஷன் சரண் சிங் மாதிரி ஊழல்வாதிகளால் முறைகேடான நிறைஞ்சிருக்கு இதுதான் மோடி ஆட்சியோட நிர்வாகம் வினேஷ் போகத் வந்து அங்கே போய் அந்த ஒரே ஒரு தவறு அதாவது நூறு கிராம் அவங்க இடம் ஏறுவதற்கு காரணம் வந்து அவருக்கு உணவு கொடுத்தவர் அவருக்கு பயிற்சி கொடுத்தவர் கண்டிப்பாக தவறு செஞ்சுருக்காங்க அவங்க அதை வந்து கா கான்சியஸாக இல்லை எல்லாருக்கும் தெரியும் அடுத்த நாளும் இப்போ இறுதிப் போட்டிக்கு முன்னால் பரிசோதனை நடக்கும்னு அப்ப கான்சியஸா இல்லைன்னா அவங்க யாருக்கு விசுவாசமா இருந்தாங்கன்னு கேள்வி இருக்குல்ல விளையாட்டு மீது விசுவாசம் இருக்கிறவங்க இந்தியாவின் விளையாட்டு துறையை சுற்றி இருக்காங்களாங்கிறதான் கேள்வி விளையாட்டு வீரர்களுக்கு உதவியாக விளையாட்டு சார்ந்த அமைப்புகள் இருக்கா அப்படி இருந்தா பிரிஜு பூஷன் சரண் சிங்க்கு எதிராக நம்முடைய மெடல் வென்ற மங்கைகளும் ஆடவர்களும் விளையாட்டு வீரர்களும் போராடி இருக்க மாட்டாங்க அந்த தேவை வந்திருக்காது அப்ப நாம முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்தோட நினைச்சு வச்சிருக்கோம் அதான் உதவியாளரா போறவர் கூட தங்கம் வேணுமா வெள்ளி வேணுமாங்கிறதுல கவலை இல்லை இவங்க டிஸ்குவாலிஃபை ஆனால் பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு உள்ளே இருக்கிற ஆட்கள் இருந்திருக்க வாய்ப்பு நம்ம தான் இது மேலே விசாரணை நடக்கணும் பல கேள்விகளுக்கு பதில் இல்லை நூறு கிராம் எடை உயர்வது ஒரு நாளில் நடக்கும்னு அறிவியல் பூர்வமாக சொல்றாங்க ஓகே இது நமக்கு பிறகு தெரியுதுங்க ஐம்பத்தி மூணு கிலோவில் இருந்து அவங்க ஐம்பது கிலோவுக்கு வர்றதுக்கு ஒரு நாள் இரவு முழுவதும் அவங்க உடைப்பயிற்சி செஞ்சு உடலே சோர்ந்து போய் மருத்துவமனைக்கு போயிருக்கு இல்லை நம்ம என்னென்னா அதுக்கு முன்னால போட்டியில் எடை எடை பரிசோதனையெல்லாம் பண்ணி அவங்க ஜெயிக்கிறாங்க இல்லையா இடைப்பட்ட காலத்தில் இந்த மாற்றம் நடக்கணும்னா அந்த உணவில் என்ன உணவு கொடுத்தாங்க அது தரமான உணவாக ஒன்று தண்ணி எந்த அளவுக்கு கொடுத்தாங்க ஏன்னா இதெல்லாம் கொடுக்கணும் அவங்க வந்து கடுமையாக பயிற்சி செஞ்சு தான் அடுத்த போட்டிக்கு போகணும் அப்போது உணவு கொடுக்கறதுக்கும் பயிற்சிக்கும் ரெண்டு பேரை வேலைக்கு வச்சுருக்கோம்ல அவங்க இந்த வேலையை பார்க்கலங்கிறதான விஷயம் மற்றதெல்லாம் இப்போ நான் ரத்தத்தை எடுத்தேன் எடை குறையலை முடியகுறையில இதெல்லாம் வந்து மக்களுக்கு சொல்ற பதிலா உங்களுக்கு வேலை என்ன இயல்பாக அவங்க எடையை பராமரிப்பது ஒன்று அவங்க ஐம்பத்தி மூணு கிலோ எடை தான் போறது கரெக்டுனா இவ்வளவு தகுதியான ஒரு வீரரை எடைப்பிரிவை குறைச்சிருக்க கூடாது இந்த முடிவை எடுத்தது யார் அல்லது இந்த எடையை பராமரிக்கிறது ரெண்டு பேர் வேலைக்கு அனுப்பிச்சிருக்கோம் அவங்க அந்த வேலையை பார்க்கலைன்னா ஏன் பார்க்கல என்ன நோக்கம் நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல அந்த அந்த விளையாட்டு வீராங்கனை பதட்டம் இல்லாம விளையாட விளையாடணும்னா சுத்தி இருக்கிறவங்க நம்பிக்கை இல்ல இதுதான் இந்த ரெண்டு தான் நம்ம கேட்க வேண்டும் இல்ல ஒரு சர்வதேச போட்டியில ஒரு அரசியல் தலையீடு இருந்துட முடியுமா இது அதான் நிச்சயமா ஒலிம்பிக் கமிட்டி மேல நம்ம சந்தேகம் கிடையாது ஏன்னா அவங்க விதிகளின் அடிப்படையில் இயங்குவாங்க ஆனா இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட குழு மேல நமக்கு விமர்சனம் இருக்கு ஏன்னா இல்ல அவங்க ஏன் இவங்களுக்கு எதிராக பண்ண போறாங்கன்னு கேட்கணும் இல்லை இல்லை ஏன் பண்றாங்கிறதே கேள்வி இல்லை விளையாட்டு மேலே தான் விசுவாசம் இருக்கா அதுதான் கேள்வி இந்த நாடு விளையாட்டில் ஜெயிக்கணும் விளையாட்டு வீரர்கள் மிளறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த வெற்றி தோல்வி எல்லாமே அரசியலுக்கு உட்பட்டதா ஏன் அரசியல் தலைவருக்கு சங்கடம் வந்துடக்கூடாது அனுப்பப்பட்ட ஆள் எப்படிப்பட்டவர்னு கேட்குறேன் யாருக்கு விசுவாசமானவர் நாட்டுக்கா இல்லை தலைவருக்கா ஏன்னா இந்த வெற்றிங்கிறது நாளைக்கு பிரதமர் மோடிக்கு ஒரு சங்கடத்தை கொண்டு வரலாம் புரியுதுங்களா பிரிஜுபூஷன் சரண் சிங் மேல நடவடிக்கை எடுக்கல புதிய நாடாளுமன்றம் கட்டப்படும் போது நாடாளுமன்றத்துக்குள்ள நாடாளுமன்றத்துக்கு வெளியில போராடின பெண்களை அடிச்சு வழக்கு அனுப்புனீங்க சரண்சிங் இருந்தாரு ஒரு வழக்கு அது எஃப்ஐஆர் கூட போடுறதுக்கு போராட வேண்டி இருந்தது பிறகுதான் எஃப்ஐஆர் போடுறாங்க அப்ப எஃப்ஐஆர் போடவே போராட வேண்டிய நிலைமையில நம்முடைய வீராங்கனைகள் இருந்தாங்கல்ல அப்ப விளையாட்டு சார்ந்து இப்ப நீங்க ஒலிம்பிக்கு அனுப்புற எல்லாருமே யாருக்கு விசுவாசமானவங்கன்னு கேக்குறாங்க அரசுக்கா இந்த விளையாட்டு துறைக்கு நாட்டுக்கா அதுதான் கேள்வி இல்ல ஒருவேளை அவங்க அந்த ஒலிம்பிக் போட்டியில ஜெயிச்சு வெண்கலமோ தங்கப்பதக்கமோ வாங்கியிருந்தாங்கன்னா மோடி நோக்கி என்ன கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க இல்ல உங்களுக்கு அந்த ஒரு தலைப்பவுமே அந்த கேள்வி இருக்கும் இப்பவுமே அந்த கேள்வி இருக்கும் ஆனா ஒரு இது வந்து ஒரு பாடம் அதாவது நீங்க ஒரு தவற அதாவது ஒரு ஒரு மிரட்டல்னு சொல்லுவேன் நான் மிரட்டல் மூலமாக பாடம் போட்டு நினைக்கிறாங்க மற்ற விளையாட்டு வீரர்களுக்கு நீ கேள்வி எழுப்பலாம் நாளைக்கு வெற்றி பெற்றுட்டீங்கன்னா உன்னோட கேள்விதான் இந்த நாட்டுல ஒழிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காத உன் வெற்றியவே வாரி விடுவோம் அப்படிங்கிற செய்தி இதுக்குள்ள வருது நாளைக்கு ஒரு வேளை நம்ம போராடி சட்ட திரும்பவும் போராடி இவங்க வினேஷ் ஜெயிச்சிடலாங்க ஒலிம்பிக் கமிட்டி கூட இந்த வாய்ப்பை ப பயன்படுத்தி ஒரு இல்லை ஒரு தளர்வை கொடுக்குறோன்னு கூட நாளைக்கு சொல்லிடலாம் ஆனா இப்ப நடந்திருக்கிற இந்த அசம்பாவிதங்கள் இருக்குல்ல இதுல சொல்லப்பட்ட செய்தி இனி மறு மா மாற்றப்படுமா ஒரு மிரட்டல் இல்லை இது நீ எந்த உச்சாணி கொம்புக்கு போனாலும் உன்னை நான் வந்து பழிவாங்குவேங்கிற அந்த மிரட்டல் இருக்கு இத்தனைக்கு அவங்க ஒன்றும் நேர்மையா ஒரு கோரிக்கை வச்சாங்க எனக்கு அடுத்து வர தலைமுறை ஒரு பாலியல் சீண்டல் இல்லாத ஒரு மல்யுத்த பயிற்சியில ஈடுபடணும் எவ்வளோ முக்கியமான விஷயம் இது அவங்களுக்காக வினேஷ்கு வச்ச கேள்வி இல்லை இது நமக்கு தான் நம்ம நாடாக நாம் வந்து நம்முடைய வீராங்கனைகளை பாதுகாக்கிறோமா பாதுகாக்கணும் அது இவரை நம்பி முடியாது இந்த நிர்வாகத்தை நம்பி முடியாதுங்கிறது இதுல இதில் வக்ஃபூ வாரிய திருத்த மசோதாவை வச்சு பாஜக அரசு என்ன செய்ய நினைக்குது இல்லை இந்த பாஜக வகு வாரிய சட்டத்தை திருத்துவதை மட்டும் தனியாக பார்த்தா நமக்கு ஒன்றும் புரியாது ஏன்னா இன்றைக்கி அந்த சட்ட திருத்தத்தை நம்ம எதிர்க்கிறோம் அரசம்பு சட்டத்துக்கு விரோதமாக இருக்குது மீண்டும் அதையே சொல்கிறோம் ஏன்னா இது சிறுபான்மை மக்களை குறி வச்சு ஒரு உள்நோக்கத்தோட கூட்டின திருத்தம் தான் அதனால் நம்ம இதை சொல்கிறோம் இதை வந்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறோம் ஏன்னா இந்த வாரியம் வந்து நிறைய பொய்யெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் வகு வாரியத்தை வந்து சீர்திருத்த போகிறோம் அப்படின்னு நீங்கள் சட்ட திருத்தம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி அதாவது தொண்ணூத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு நடந்திருக்கு இந்த சட்ட திருத்தம் செய்கிறது விஷயம் இல்லை நாற்பது திருத்தங்களை மோடி ஆட்சி செய்யுது இதை நாடாளுமன்றம் விவாதிக்கிறதுக்கு முன்னால் ஊடகங்களில் கொடுத்தாங்க சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய பிரச்சாரம் பஃப் வந்து இதுக்கு முன்னால் முறைகேடு நிறையா நடந்துட்டு இருந்தது நாங்கள் வந்து இது ஒழுங்குபடுத்த போகிறோங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது நோக்கம் அதுதான் சிறுபான்மை மக்கள் அந்த மதம் சார்ந்து தானமாக கொடுக்குற நிலத்தை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதற்கு ஏற்கனவே ஒரு கட்டமைப்பு இருக்குது அந்த கட்டமைப்புக்குள்ள நுழைவதற்கு மோடி ஆட்சி முயற்சி பண்ணுது இவ்வளவுதான் ஏன்னா இது அவங்க ஏற்கனவே மாநிலங்களில் வெவ்வேறு வடிவத்தில் செய்கிறாங்க நீங்கள் அதையும் சேர்த்து பார்த்தாதான் நமக்கு இது புரியும் இப்போ நம்ம கட்சியுடைய அரசியல் தலைமை குழு வந்து திரும்ப தெளிவாக சொல்லியிருக்கு மாநிலத்தில் இருக்கிற எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி இந்து முஸ்லீம் பிரிவினையும் உருவாக்குறாங்க அது உதாரணத்துக்கு கண்வர் யாத்திரா யாத்திரை போகும்போது ஒரு கடைக்காரர் கடை உரிமையாளர் பேரை வெளியில் எழுதி அப்போ யாத்திரை போகிறவங்களில் இந்து கடையில் சாப்பிட்றது முஸ்லீம் கடையில் சாப்பிட்றது கான்சியஸ்னஸ உருவாக்குறது அப்ப இது வந்து ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நெருக்கடியை உருவாக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு களத்தில் ஒரு மதம் மதம் வந்து வெளிப்படையா தெரியணும் ரெண்டாவது வந்து அஸ்ஸாமில் லேண்ட் ஜிகாத் அப்படின்னே ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு முஸ்லீம் நிலம் வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் இந்த மதங்களுக்கு இடையில் அந்த டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு வந்து முதலமைச்சர் ஒப்புதல் கொடுக்கணுங்கிற அளவுக்கு ஒரு திருத்தம் ஒரு சட்ட திருத்தம் அங்கே கொண்டு வராங்க அதே மாதிரி இந்து முஸ்லீம்களில் இப்போ ஒரு இந்து முஸ்லீமை காதலிக்கிறாங்க அல்லது முஸ்லீம் இந்துவை காதலிக்கிறாங்கன்னு சில கலப்பு மனங்கள் ச மத கலப்பு இரண்டு மனங்களுக்கு இடையில் நடக்குது இல்லையா அப்படி நடக்கும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பு திருமண சட்டம் அல்லது வேறு திருமண சட்டங்கிற அடிப்படையில் நம்ம வந்து அதை முறைப்படுத்துவதற்கான வழிகளை யோசிப்போம் ஆனால் அவங்க என்ன பண்றாங்க ஆயுள் தண்டனைக்குரிய குற்றமாக அதை மாற்றுறாங்க அதாவது அது அதை எல்லாத்தையும் இல்லை அதுக்குள்ள அது ஒரு ஒரு விதியாக ஏற்கனவே பத்து வருஷ குற்றமாக இருந்தது ஆயுள் தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றுறாங்க இது இது ரெண்டு இண்டிவிஜுவலோட தனிப்பட்ட முடிவு இது கிரிமினல் ஆக்ட் கிடையாது காதலிக்கிறாங்களா திருமணம் பண்றாங்களா அல்லது குடும்பமே பார்த்து திருமணம் பண்ணுதாங்கிறதெல்லாம் அந்த குடும்பம் சம்மந்தப்பட்டது ஆனால் இதுக்குள்ள இன்னைக்கு வந்து சட்டம் லவ் ஜிஹாத் திட்டமிட்டு மதம் மாற்றுவதற்காக பண்ணுறாங்கன்னு ஒரு ஒரு பிரச்சாரம் அதுக்குள்ள நடக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் சட்டத்துக்குள்ளே கொண்டு வராங்க நீங்கள் அரசியலாக பேசுறது வேற சட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து சட்டத்தையே வந்து இதுக்கான கருவியை மாத்திரம் இப்போ வகு வாரியத்திலையும் முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த வாரியத்தில் இருப்பதோ அல்லது மாநிலத்தில் வாரியத்தை திருத்தி அமைப்பதற்கு ஒன்றிய ஆட்சி ஒரு சட்டம் கொண்டு வருவதோ நிலம்ங்கிறது முழுக்க முழுக்க மாநிலத்துடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அதுக்குள்ள ஒன்றியாட்சி புகுந்து சட்டம் கொண்டு வருதுங்கிறதும் வந்து உள்நோக்கம் கொண்டது இந்த உள்நோக்கம் வந்து அரசியலுக்காக தான் அதனால தான் இதை கடுமையாக எதிர்க்கிறோம் முதல்ல இங்க வந்து இதுக்குள்ள எதுக்கு இப்ப தலையிடுறீங்க அப்படி சிரமங்கள் ஏதாவது நடக்குதுன்னா சட்ட வழிமுறையில் தீர்ப்பதற்கு எல்லா வழியும் இருக்கு ஒரு பாஜக வந்து அதில் பல சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு அதை தான் சொல்கிறேன் நீங்க நாடாளுமன்றம் விவாதிக்கிறதுக்கு முன்னால பாஜக பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறது இல்லை சரி அப்படி என்ன சிறப்பு அம்சம் இருக்கு பெண்களுக்கு வாரியத்தில் இடம் கொடுப்போம் வாரியத்தில் பங்களிப்பு கொடுப்போம்னு சொன்னா ஏற்கனவே பெண்கள் வாரிய உறுப்பினர்களா இருக்காங்க வாரியத்துக்கு தலைவராகவும் இருக்காங்க பல மாநிலத்தில் அது இருக்கே அப்ப நீங்க ப்ராக்ரஸிவா எதுவும் இதுல கொண்டு வரல முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ள போகலாம்னு சொல்லி திருத்தம் செய்வதனால என்ன பலன் என்பதை கூட நாடாளுமன்றம் தானே விவாதிக்கணும் முதல்ல அப்படி ஒருவேளை பலன் இருக்குண்ணா அதே மாதிரி ஒன்றிய ஆட்சி ஏன் ஒவ்வொரு மாநிலத்துடைய வாரியத்தையும் மாற்றி அமைக்கணும் அப்போ ஒன்றிய ஆட்சிங்கிறது அதிகாரம் எடுத்தா அதுல வந்து எந்த கெட்டது நடக்காது எந்த தப்பு நடக்காதா உண்மை என்னன்னா ஏராளமான நில முறைகேடுகள் அது வந்து ஒன்றிய ஆட்சி அதில் எக்ஸ்பர்ட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை வனத்தை அப்படியே வந்து கனிம வள சுரங்கமாக மாற்றுறாங்க வன வன நிலத்தை அப்படி மாற்றக்கூடாது வனத்தை அப்படியே வந்து கனிம வள சுரங்கமாக மாற்றுறாங்க இது ஒன்றிய ஆட்சியுடைய அஸ்ஸாம் லசாமெடுத்துங்க லட்சக்கணக்கான மரங்களை வெட்டி அந்த நிலத்தை வந்து வேறு பயன்பாட்டு கொண்டு போகிறாங்க நீங்கள் அப்போ வனத்தை பற்றி இயற்கையை பற்றி உனக்கு என்ன பா பார்வை அப்போ அது மாதிரி லேண்டு யூசேஜில் ஒன்று ஆட்சி ஒரு சிறப்பான தனி பார்வை கொண்டது கிடையாது அதனால் இப்போ வக்ஃபோ இல்லை ஏதோ ஒன்றும் நிலம் என்பது மாநில உரிமைக்கு உட்பட்ட விஷயம்னா நாம் வந்து முதல்ல அதை மதிக்கணும் ரெண்டாவது வக்ஃபு வாரியத்தில் திருத்தம் என்றால் அது வந்து முஸ்லீம்கள் குழு உள்ளிருந்து கோரிக்கையாக எழ வேண்டும் நாடாளுமன்றம் விவாதித்து ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அந்த ப்ராசஸ் வந்து நம்ம மாற்றக்கூடாது மக்கள் மத்தியில் நீங்கள் பிரச்சாரம் செய்கிறதா உங்கள் நோக்கம்னா முழுக்க முழுக்க உங்கள் மதவெறி திட்டத்தின் ஒரு பகுதி தான் இது ஒன்றும் இல்லை இந்தியா தமிழ்நாட்டிலேயே இந்து சமய அறநிலையத்திற்கு உட்பட்ட ஏராளமான நிலங்களை பாஜகவை சேர்ந்தவர்கள் கைப்பற்றி வைத்திருப்பதோ அது பிறகு மீட்கப்பட்டதை நம்ம பார்த்தோம் இப்போ இவங்க நோக்கம் ஃபுல்லாக நல்லா வசதி படைத்த நல்ல செல்வம் படைத்த செல்வம் கொடிக்கிற நிலத்தை எப்படி ஆக்கிரமிக்கலாம் எப்படி கைப்பற்றலாம் அயோத்தியில கோயில் கட்டும் போதே சுற்றி இருக்கிற நிலத்தையெல்லாம் ரியல் எஸ்டேட் போட்டு விற்கிறதுல தான் இவங்க கான்சென்ட்ரேஷன் இருந்ததுங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம் ஏராளமான பெரும் பணக்காரங்க அங்கே வாங்கி வச்சிருக்காங்க நிலத்தை அப்ப இது இது எல்லாமே வந்து ஒரு ரெண்டு நோக்கம் கொண்டது தனிப்பட்ட லாபம் அப்புறம் மக்களை மத விதத்துல மதத்துல மோத இன்றைக்கி உலகத்துவே உலகத்து தான் வயநாடு பேரிடர் ஆனா பதினோரு நாள் கழிச்சு இன்றைக்கி மோடி அதை விசிட் பண்ண போறாரு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல வயநாட்டில் ஏற்பட்ட பேரிடர் பத்தி ஒரு பெரிய பிரச்சாரத்தை பாஜக செய்தபோது நம்ம எல்லாரும் அதுக்கு பதில் கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் பாஜக பிரச்சாரத்துடைய நோக்கம் என்ன என்பதை பேச முடியல ஏன்னா அந்த பதில் கொடுக்கறதுலையே ஏன்னா அவங்க போய் சொல்லிட்டாங்க உரிமை மீறல் பிரச்சனை நாடாளுமன்றத்தில் நம்ம உரிமை மீறல் கொண்டு வந்தோம் நிதி ஒதுக்கலை இந்த முறைகேடுகளை எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் உண்மை என்னென்னா வயநாட்டில் ஏற்பட்ட அந்த ஒரே நாளில் வந்த பெருமழை என்பது எங்கேயோ கேரளாவில் மட்டும் நடந்த விஷயம் அல்ல ஏற்கனவே தமிழ்நாட்டில் காயல்பட்டணத்தில் நம்ம பார்த்தோம் சென்னையில் நம்ம பார்த்தோம் ஒரே நாளில் இவ்வளவு மழை ஏன் வருது இந்த கேள்விக்குள்ள யாரும் போக மாட்டேங்கிறாங்க சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் கேடு இல்லையா பருவநிலை மாற்றம் வெறும் சுற்றுச்சூழல் கேடுனா ஒரு தொழிற்சாலை இருந்தது அங்க சுற்றுச்சூழல் கேடு வயநாடுங்கிறது உண்மையில இயற்கை வளம் மிகுந்த பகுதி தான் போறோம் அங்க போய் தங்குறதுக்கு அதிகபட்சம் வீடு கட்டி அந்த கட்டுமானத்தால பாதிப்பு ஏற்படலை அதே மாதிரி ரொம்ப காலமா இருக்கக்கூடிய அஹ் தோட்ட தொழில் அங்க இருக்கு தோட்ட தொழில்கள்ல நீங்க நிலத்துடைய பிடிமானம் அந்த வேர் வந்து இருக்குங்கிறது ஓகே அது ஒரு முக்கியமான பிரச்சனை ஆனா அங்க திடீர்னு இவ்வளோ பெரிய மலை அங்கே ஏன் கொட்டணும் உலகம் முழுவதும் நடக்கிற பருவநிலை மாற்ற பிரச்சனை அது பருவநிலை மாற்ற பிரச்சனையை நீங்க ஒரு இந்தியா மட்டும் தனித்த முறையில எதிர்கொள்ள முடியாதுங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி எந்த ஒரு மாநிலமும் தனிப்பட்ட முறையில் எதிர்கொள்ள முடியாது இதை பேசுறதுக்கு மோடி ஆட்சி தயார் இல்லை ஏன்னா கேரளா இந்த மாதிரி ஆபத்து வயநாட்டுக்கு முன்கூட்டியே இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க மாநில அரசாங்கம் ஒன்றிய ஆட்சிக்கிட்ட ஒரு கிளைமேட் ஆக்ஷன் பிளான் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க அதில் வயநாட்டிலேயும் இந்த பாதிப்புகள் வரும் அப்போ இதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் இன்னென்ன விதமான கட்டமைப்பை ஏற்படுத்துகிறோம் இன்னென்ன விதமான மாற்று பயிர்களை பரிசோதிக்கணும் இது மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதை ஒன்றிய ஆட்சி கண்டுக்கலை நீங்கள் இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் கேரளத்து நம்ம சென்னையில வெள்ளம் வந்தப்ப ஒரு ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்குனாங்க நீ கவுன்சிங்லான்னு தெரியுது அது வந்து அதை வந்த பிறகு அனுப்பிச்சாங்க சென்னை வந்து ஏற்கனவே எங்களுக்கு பிளட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முன் தடுப்புக்காக நிதி கேட்டு அனுப்பிச்ச கோரிக்கையை வெள்ளம் வந்த பிறகு மாதிரி இவங்க ஒரு கேட்கும் போது அந்த கேட்கற நேரத்துல உதவி செய்யாமல் இருந்த தங்களோட தன்மையை மறைப்பதற்கு தங்களுடைய முறைகேட்டை மறைப்பதற்கு இந்த அரசியல் கொள்றாங்க அப்போ நாங்கள் வந்து கேரளாவில் பத்து மாவட்டத்துக்கு மேலே இந்த மாதிரி நெருக்கடி இருக்கு இப்போ நாளைக்கு என்ன நெருக்கடி வேணால் திரும்ப வரலாம் வெள்ளம் வரலாம் மழை வரலாம் திடீரென பெரியலாம் இது எல்லாமே வந்து இப்போ எள்ளினோன்னு சொல்றாங்க அதோட எஃபெக்ட் கிளைமேட் சேஞ்சோட எஃபெக்ட் இதை ஒரு மாநிலம் தாங்க முடியாது அப்போ இந்தியாவுக்கு ஒரு கிளைமேட் ஆக்ஷன் பிளான் இருக்கணும்ல ஒன்றிய அரசு என்ன திட்டம் தான் இருக்கு இல்லை அதை தான் அவங்க ஒத்துக்க மாட்டேறாங்க அவங்க கிட்டே பிளானே கிடையாது பிளான் இருந்திருந்தா போய் அந்தமான் நிக்கோபார்ல லட்சக்கணக்கான மரங்களை வெட்டுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க நீங்க நிலக்கரி சுரங்கமாகவும் வேறு கனிம வள சுரங்கமாகவும் மாற்ற மாட்டாங்க அப்படி மாற்றணும்னா அதுக்கு ஈடான வேறு ஒரு சூழலியல் பாதுகாப்பை ஏற்படுத்தணும் அதை பேசாம இருக்க மாட்டாங்க இன்னொன்னு இன்னைக்கு தேவையான மின்சார திட்டங்கள் முழுக்க நமக்கு அனல் மின்சாரம் தான் வேற வழி இல்லாம இருக்கும் அப்ப இதுல ஆல்டர்னேட் என்ன இது அரசு பொது முதலீட்டில் எப்படி செய்யறது இதை பேச மாட்டாங்க இது எதுவுமே இவங்க கிட்ட திட்டம் கிடையாது இவங்க கொண்டு வந்த என்வரான்மெண்ட் ப்ரொடக்ஷனுக்கான இஐஏங்கிற சட்டம் கூட சூழலை கெடுப்பதாக தான் இருந்தது நம்ம அவ்வளவு எதிர்த்தோம் சூழலை பாதுகாக்கிற சட்டத்தை பேர் வச்சுட்டு சூழலை கெடுக்கிற விதத்துல இவ்வளவு திருத்தங்களான்னு நம்ம கேட்டோம் இத்தனையும் தான் இந்த குற்றச்சாட்டம் அதாவது ஒரு ஒரு மாநில ஆட்சி மக்களை மீட்க போகும் போதே குற்றச்சாட்டு வைக்கிறது நூத்துக்கணக்கான பேர் மரணங்க மீட்க தான் நம்ம போயிருக்கோம் அந்த நேரத்திலேயே அமித்ஷா வேண்டும் என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சதுக்கு காரணம் இதுதான் இல்லை கேரள அரசாங்கம் முன்னெச்சரிக்கையாக எதுவுமே பண்ணலை ஒன்றிய அரசாங்கம் பக்கம் இருந்து எல்லா தகவலும் நாங்கள் கொடுக்குறோம் இப்படி பெரிய பாதிப்பு வருதுன்னு எல்லாத்தையும் நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் அறிவிச்சுட்டோம் ஆனால் கேரள அரசாங்கம் தான் இவ்வளோ உயிர்கள் வந்து பறி போயிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நேரடியாக அந்த குற்றச்சாட்டில் முதல் விஷயம் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை கொடுக்குற அளவுக்கு உங்கக்கிட்ட எந்த ஏற்பாடும் இல்லை நாற்பத்தெட்டு மணி நேரம் முன்னால் தான் நம்முடைய நாட்டில் பருவநிலை அந்த ஆய்வு பண்ணுற ம வானிலை ஆய்வு பண்ணுறவங்க வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் முன்னால தான் அதிக கனமழைன்னு சொல்றதுக்கு முடியும் ஆனால் அமித்ஷா ஏழு நாள் முன்னாலேயே சொல்ற அளவுக்கு எங்கிட்ட வசதி இருக்குன்னு சொல்றாரு அதுவே உண்மை கிடையாது ஒன்று நாற்பத்தெட்டு மணி நேரம் முன்னாலேயாவது சொன்னியா அப்படின்னு கேட்டால் சொல்லலை பொது வெளியிலேயே இருக்கு ஊடகங்கள் எடுத்து சொல்லுது சொல்லலையே அப்படின்னு மூணாவது விஷயம் அப்படி ஒருவேளை ஒன்றிய ஆச்சு சொல்லியிருந்தா ஊடகங்கள்ல நார்மலா அது இருக்கும்ல இவங்க சொன்னாங்க ஆனால் இது வெளியில வரலன்னு வரல ஏன்னா சொல்லலை அது அதாவது இந்த முன்னாலேயே சொன்னோம் முன்னாலேயே சொன்னோன்னு சொல்றது அப்படி ஒரு வேலை முன்னாலேயே சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்து அதை ஒன்றியாட்சி செய்யறதா இருந்தா பாஜக மாநிலங்கள்ல வெள்ளம் வரவே கூடாது வெள்ளம் வந்து இழப்பு ஏற்படவே கூடாது நிலச்சரிவு வரவே கூடாது இத்தனை ஏன் நடக்குது ஏன் உத்தரகண்ட்ல ஏன் நடந்தது கேட்கணும்ல அப்போ நம்மகிட்ட அந்த ஏற்பாடு இல்லைங்கிறது ஒண்ணு அப்படி சொன்னா மட்டும் ஒரு வெள்ளத்தையோ ஒரு பெரு நெருக்கடியோ தடுக்க முடியாதுங்கிறது ரெண்டாவது ஏன்னா வந்த மலையுடைய அளவு பெருசு இதை அக்செப்ட் பண்றதுக்கு ஏன் மத்திய ஆட்சி தயங்குதுன்னா ஒத்துக்கிட்டா இத பேரிடர்னு சொல்லணும் பேரிடர்னு சொன்னா தேசிய பேரிடர் இப்ப வரைக்கும் பேரிடர்னு அறிவிக்கவே இல்லை எல்லா மாநில கேரளா மாநில எம்பி எல்லாம் சொல்றாங்க இது பேரிடரா அறிவிக்க வேண்டும் சொல்றாங்க மற்ற அரசியல் கட்சியும் இது தொடர்ந்து வலியுறுத்துறாங்க ஆனா ஒன்றிய பாஜக கூட்டணி அரசாங்கம் அந்த இடத்துக்கு மூவ் ஆக மாட்டோம் ஏன்னா தேசிய பேரிடர் நிதிய இவங்களுடைய கூட்டணி பேரிடர் நிதியா மாத்தி இவங்க வந்து ஆ ஆல்ரெடி பீகாருக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் பட்ஜெட்டில் ஒதுக்கிட்டாங்க ஸோ இவங்க அந்த உண்மை மறைக்கத்தான் இந்த வேலை போடுறாங்க அவங்களோட பேரிடர் முழுக்க முழுக்க நிதிசையும் நாயுடுவையும் கோணாமல் பார்த்துக்கணும் அவங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறோம் அவ்வளோ காசு கொடுக்குறோன்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அதன் மூலமாக கூட்டணியை பாதுகாத்துக்கணும் அதன் மூலமாக ஆட்சியை பாதுகாத்துக்கணும் ஆனால் ஆட்சி யாருக்கு மக்களுக்கு தான் நீ ஆட்சி நடத்தணும் ஆனால் மக்களை வந்து நீ நிலச்சரிவுல சாவடிக்கிறிய செத்த மக்களுக்கு கை கூட கேரள அரசாங்கம் இல்ல இல்ல அதுதான் நான் நிலச்சரிவு நடக்கும் என்பதை கேரள அரசாங்கம் ஒன்றிய ஆட்சிக்கு சொல்லாம இருந்திருந்தாலோ அல்லது இந்தந்த ஏற்பாடுகளுக்கு நாங்க தயாரா இருக்கோம் நிதி மட்டும்தான் இந்த பிரச்சனையை வேற விதமா பாக்கலாம் திட்டமே இல்லாதது ஒன்றிய அரசு இதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் இல்லாம நிதி ஒதுக்காம நிதி கேட்டும் கொடுக்காம விட்டது ஒன்றிய அரசு அப்ப இந்த இந்த இடத்துல குற்றவாளி யாரு சரி ஒன்னும் இல்லைங்க நேரடியா போறதுக்கு ராகுல் காந்திக்கு டைம் இருக்கு மற்ற தலைவர்களுக்கெல்லாம் டைம் இருக்கு மீட்பதற்கு குழு போறதுக்கு டைம் இருக்கு ஆனா பிரதமருக்கு இத்தனை நாளுக்கு தான் டைம் கிடைக்கல எல்லா நிவாரணங்களும் உடனடியாக ஒன்றிய பாஜக அரசாங்கம் பண்றாங்க உடனடியாக ராணுவத்தை அனுப்புறாங்க இல்ல எல்லாமே நம்ம பேசிட்டோம் அதாவது ராணுவத்தை அனுப்புனா அதுக்கான அழைப்பையும் ஒன்று மாநில தான் கொடுக்கணும் அதுக்கான பணத்தையும் மாநில தான் கொடுக்கணுங்கிற நிலைமையவாது மாத்துங்கன்னு சொல்லணும் இல்லையா நீ ஒரு ஹெலிகாப்டர் அனுப்புற அரிசி கொடுக்குறீங்க நிவாரண முகாமுக்கு அதுக்காக வந்து ஒன்றிய ஆட்சி தன்னோட நிதியில் வந்து கொடுங்கணும் தரல எல்லாத்தையும் மாநில ஆட்சி தான் தருது இப்ப கேள்வி என்னன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்காகவாது பாஜக நிதி ஒதுக்கி இருக்கலாம் இப்ப வரைக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறான் காலத்துல நிவாரண காலங்கட்டங்கள்ல ஒன்றிய அரசாங்கம் நிதி ஒதுக்கக்கூடிய இது கான்செப்ட் இருக்கு பட் இப்ப வரைக்கும் ஒன்றிய பாஜக அரசாங்கம் எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க சட்டப்படி மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை தவிர அதிகமான நிதி வாங்குனது பீகார் மாச்சல் யூபி அஸ்ஸாம் இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு நாலு நாலஞ்சு மாநிலங்களை முன்னாலே சொல்லியிருக்காங்க அது மட்டும்தான் இதுக்கு இதுக்கு மேலேயும் கேரளாக்கு ஒதுக்குறாங்களாங்கிறத க இருந்து பார்க்கலாம் ஒரு பெரிய இந்த வெள்ள பேரிடர் காலகத்தில் ஒரு உருக்கமான செய்தி வந்து நடந்துச்சு அந்த பேரிடர்ல பாதிக்கப்பட்ட ஒரு முதிய வயசு முதியவர் வந்து தன் பேத்தியை கையை பிடிச்சிட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காண்டி ஒரு தேலை தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க போகும்போது அங்கே மூணு யானைகள் வந்து வழிமறைக்குது அப்போ இந்த பாட்டி வந்து அந்த யானைகிட்ட ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது அந்த யானை வந்து முழுமையாக இவங்களை மீட்கிற வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு ஒரு ஐந்து அறிவு கொண்ட மிருகங்கள் கூட இன்னைக்கு மனித நேயத்தோட நடந்துக்கிறது ஆனால் இன்னைக்கு ஒன்றிய பாஜக கூட்டணி அரசாங்கம் என்னவா நடக்குது இல்லை இல்லை அந்த யானையோ அல்லது இயற்கையில் வந்து ஏராளமான பா இப்போ அந்த மக்கள் பாதுகாத்துக்கிட்டது வீடெல்லாம் இடிஞ்சிருது இல்லை எங்கே இயற்கையில் எங்கேயாவது போய் தஞ்சம் முகம் தானே பாதுகாத்துருக்காங்க அது மனிதர்கள் உட்பட இப்போ நீங்கள் இந்த இராணுவ வீரர்கள் போய் பாதுகாக்கிறதுக்கு போனாங்கள்ல அவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு உயிரை பணைய வச்சு நிறைய பேரை மீட்டிருக்காங்க உடல்களை மீட்பதற்கு ஏராளமான முயற்சி எடுத்திருக்காங்க ஏன்னா இறுதி சடங்காது நடக்கணும்னு நினைக்கிற குடும்பங்களுக்கு இதெல்லாம் மனித நேயம் இருப்பதனால தான் ஆனால் ஒன்றிய ஆட்சி மனிதர்களுக்கு இருக்கிற இயல்பான இந்த உணர்வையே உள்வாங்காத ஒரு ஆட்சியாக இருக்கு அது முழுக்க முழுக்க எப்படி தப்பிக்கலாம் பணம் இல்லாது பணம் செலவு பண்ண அவங்க தயாரில்லைங்க பணம் தான் ஒன்றிய ஆட்சியால் தர முடியும் ஏன்னா மீதியெல்லாம் மக்கள் தியாகம் செய்வாங்க நீங்கள் ப நீங்கள் இந்த டொனேஷனாக கொடுத்த பணத்தையே பாருங்கள் ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு நாள் ஃபுல்லாக உழைச்சி ஆட்டோ ஓட்டி அவர் பெட்ரோலுக்கும் டீசலுக்கெல்லாம் செலவு பண்ணுவோம் மீதி பணத்தை வயநாடு மக்களுக்கு கொடுக்குறாங்க சென்னையில சென்னையிலேருந்து ஒரு குழந்தை மூணு மணி நேரம் பரதநாட்டியம் ஆடி காசை கொண்டு தராங்க ஏராளமான பேரு இதுல வந்து கைக்கு சாப்பாட்டு காசு எல்லாம் ஆனால் தருவாங்க அப்படிப்பட்ட மனிதனே இந்த வயநாட்டு வெள்ளம் மட்டும் இல்ல இதுக்கு முன்னால் நடந்த எல்லா பேரிடர்லையும் நம்ம பார்த்தோம் ஆனா ஒன்றிய ஆச்சு நிதி தர தயார் இல்லை ஆனால் நிதி தர இல்லைன்னு கூட மக்கள்கிட்ட சொல்றதுக்கு அதுக்கு மனசு இல்லை அது என்ன சொல்லுது குற்றச்சாட்டை முன்வைப்பதன் மூலமா தன்னை பாதுகாப்பு ஒருவேளை இன்னைக்கு மோடி போய் விசிட் பண்றாரு இதுல வந்து இல்லை இல்ல பிரதமர் மோடி போகணும் அவரு பிரதமர் என்கிற அடிப்படையில் போகணும்னு கேட்கிறோம்